ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். குறிப்பாக நம்ம ஒரு வீடு கட்டி குடியிருப்போம், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் லெஃப்டில் ரைட்டில் தெற்கில் வடக்கில் ஒரு காலி மனை இருக்குது. ரொம்ப நாளாக அந்த மனை மேலே நமக்கும் ஒரு கண், வாங்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெரிய வீட்டை கட்டலாம், இல்லை பக்கத்தில் இன்னொன்று இருந்ததுன்னா நம்ம இன்னொரு குழந்தையை கொடுத்துக்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த மனையை வச்சுக்கிறவங்களும் விற்க போகிறேன்னு சொல்கிறாங்க. முதல் சாய்ஸும் உங்களுக்குன்னு வேறு சொல்கிறாங்க, இதை வாங்கிக்கலாமா அப்படி என்று ஒரு தாட் வருகின்ற போது, இந்த இடத்தில் வாஸ்து சம்பந்தப்பட்ட சில விதிமுறைகளை நாம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக இங்கே ஒரு படம் போட்டு காட்டியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி என்று மூன்று மனை இருக்கிறது. இது கிழக்க பார்த்த மனைகள். இதில் பி என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கிறீங்க. அப்போ இந்த பிங்கிற இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிற போது உங்களுக்கு அந்த பக்கம் வடக்கு பக்கத்தில் இந்த ஏன்னு சொல்லக்கூடிய மனை என்பது காளி மனையாக இருந்து உங்களுக்கு விலக்கி வருது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக காம்படேட்டிவாக அதுக்கு கூட ஒரு 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி கூட கடனை உடனே வாங்கி கூட அந்த மனையை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் உங்கள் மனைக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனை உங்களுக்கு விலக்கி வருமானால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை துணைக்கு அழைத்து கொண்டு வருகிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு நன்மைகளை செய்யும். எப்பொழுதுமே தெற்கு இதுக்கு நிறைந்திருக்கணும், வடக்கு காலியாக இருக்கணும். அந்த அடிப்படையில் வடக்கு பக்கம் காலியாக இருக்குது, தெற்கு பக்கம் உங்கள் வீடு இருக்குது, கண்டிப்பாக நம்ம சூப்பராக அந்த மனையை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கி கொள்ளுகிற போது அது நடுவில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாலை கூட நீங்கள் எடுத்து விட்றலாம். கண்டிப்பாக அந்த மனை என்பது ரொம்ப விசேஷமான வளர்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள். ஒரு சாதாரணமாக உற்சாக போச்சுருக்கவங்க கூட பெரிய ஃபேக்ட்ரி போட்டுடலாம். இப்படிங்கிற அளவுக்கு உங்கள் ஜாதகத்திலும் அடிப்படை விதிமுறைகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த வாஸ்து என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்தின் அடிப்படையில் வருகின்ற இந்த நல்ல தகவலின் காரணத்தால் சிறப்பாகவே நீங்கள் செட்டில் ஆகிடலாம். அதே போல் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பி மனையில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறீங்க, ஏ மனையை வாங்கிட்டீங்க. இப்போ இந்த மனையில் நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம், இந்த மூலையில் ஒரு போர் போட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துக்கலாம், பூந்தோட்டம் வச்சுக்கலாம். நம்ம பிரமாதமாக அதை எப்படி வேணாலும் உங்கள் வசதிக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை சார், நான் அந்த மனையை வாங்கினதை எங்கள் ரெண்டாவது பையனுக்கு ஒரு வீட்டை கட்டத்தான் வாங்கியிருக்கிறேன், அப்படி பண்ணிக்கலாம்ல அப்படின்னா அதுவும் நல்லது. ஏன்னா தெற்கு பக்கம் அண்ணன் குடியிருப்பதும் அக்கால் குடியிருப்பதும் வடக்கு பக்கத்தில் தம்பி தங்கச்சி குடியிருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ நீங்கள் ரெண்டு பிள்ளைகள் வச்சுக்கிறீங்க, ஒரு பிள்ளைக்கு இருக்கிற வீட்டை கொடுத்துடலாம், இன்னொரு பிள்ளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பக்கம் மனையில் நீங்கள் ஒரு வீட்டை கட்டி கொடுத்துடலாம். இதில் கட்டுகிற போது ஒன்றை மட்டும் நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தெற்கு பக்கத்தில் ஏற்கனவே நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடு ஒரு மாடி கட்டடம், ஒரு இரண்டு மாடிகள் வச்ச வீடு கட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை தரைதளம் மட்டுமே இருக்குது, இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த வடக்கு பக்கத்தில் கட்டக்கூடிய வீடு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டை விட உயரம் சற்று குறைந்த அளவில் நீங்கள் அந்த வீட்டை கட்டினீங்கன்னா அந்த வீட்டுக்கும் அது நல்லது, இந்த பழைய வீட்டுக்கும் நல்லது, அங்கே குடியிருப்பவர்களுக்கும் அது நன்மையை செய்யும். சில நேரங்களில் நம்ம பொருளாதாரமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு வீடு கட்டுற போது பெரிய பொருளாதாரத்தில் இருக்க மாட்டோம், கடனை உடனே வாங்கி போட்டு அந்த வீட்டை கட்டியிருப்போம். அது ஒரு சுமாராக கட்டி முடிச்சிருப்போம், இல்லை ட்ரையல் பேஸில் கட்டி முடிச்சிருப்போம். அதே இன்னொரு வீடு கட்டணும், ரெண்டாவதாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுகிற போது நமக்கு அந்த முழு விவரங்கள் கிரகித்து வைத்திருப்போம், உலக நடப்புகள் தெரியும், ஏற்கனவே வீடு கட்டிய நடைமுறை உங்களுக்கு பழக்கத்தில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் இரண்டாவது கட்டக்கூடிய வீடை பிரம்மாண்டமாக கட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கட்டுவீங்க. அப்படி கட்டுகிற போது இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனையில் நீங்கள் கட்டுகின்ற வீடாகப்பட்டது ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வீட்டை விட அதிக உயரமாக கட்டி கொண்டீர்களானால் அது அபத்தத்தை கொடுக்கும். அந்த இடத்தில் வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட்டு தேவையில்லாத முடக்கங்கள், தேவையில்லாத தொழில் சங்கடங்கள், மன வேறுபாடுகள், கருத்து பேதங்கள், இப்படிப்பட்ட நிறைய சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக அந்த அமைப்பு வந்து சேர்ந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வடக்கு பக்கத்தில் மன வாங்கிறது தப்பு இல்லை, அதை காலியாக வச்சுக்கிறது தப்பு இல்லை, அதை வந்து ஒரு தங்கச்சிக்கோ தம்பிக்கோ கட்டி கொடுக்கணுங்கிற போது பழைய வீட்டை விட ஒரு சிம்பிளாக கொஞ்சம் இடமா காலியாக விட்டுட்டு ஒரு உயரம் குறைந்த வீடாக கட்டிக்கிறது மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பி என்று சொல்லக்கூடிய கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு மனை வருதுன்னு வச்சுக்கோமே, நான் படத்தில் போட்ட மாதிரி சீனு சொல்லக்கூடிய ஒரு மனையை வருதுன்னா இதை வாங்குறதில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இது என்னது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மனையை? இப்போ சில நேரத்தில் வந்து உடனே வீடு கட்டணும், இமீடியட்டாக வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனையை வாங்கி ஒரு 2-3 மாதங்கள், 6 மாதங்கள் அல்லது 1 வருஷத்துக்குள்ளவாவது அதில் ஒரு வாஸ்து பூஜையை போட்டு நீங்கள் பிரமாதமாக வீட்டை கட்டிடணும். ஒருவேளை அந்த தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த வாங்கினா கொஞ்சம் விசாலமாக இருக்கும், காரை பார்க் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஏதாவது நாய் வளர்த்தா செட்டு போட்டுக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி வருகிற போது வேலைக்காரங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துக்கலாம், இப்படின்னு போகின்ற போது அது சில குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய சம்பவங்களை காட்டும். அப்போ இந்த தெற்கு பக்கத்தில் வாங்கக்கூடிய மனையை ஒருவேளை அந்த பழைய வீட்டை வந்து அண்ணனுக்கு கொடுத்துட்டு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பி கொடுக்கலாம் அப்படின்னா அதுவும் சிக்கலாகும், வாஸ்து முறைகளின்படி அது தப்பு.
உச்சஸ்தானம் என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே வந்து அது அது ஒரு கணக்கு இருக்குது, அதை இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த அடிப்படையில் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய வீட்டுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனையில் நீங்கள் வீடு கட்டுகிற போது அந்த பழைய வீட்டை விட இந்த வீடு சற்று உயர்வாக பந்தாவாக வெயிட்டாக சூப்பராக அழகாக பெரிய வீடாக கட்டிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பழைய வீட்டுக்கும் பாதகம் இல்லை, புது வீட்டுக்கும் பாதகம் இல்லை அப்படிங்கிற ஒரு நேச்சரில் கண்டிப்பாக வரும். ஆக அந்த புதுதாக கட்டக்கூடிய தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டை அந்த குடும்பத்திலே மூத்த மகனாக மூத்த மகளாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திற்கு பரம்பரையாகவே பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் கூட மிகப்பெரிய இடைஞ்சல் சிக்கல் சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த கிழக்கு பார்த்த மனை இருக்கக்கூடியவர்கள் அந்த மனையிலிருந்து நீங்கள் கூடியிருக்கின்ற வீட்டிலிருந்து வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் மனை வருகின்ற போது இதை சற்று கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியது இந்த வாஸ்துவில் பார்த்துக்கணும். இதை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வாங்கி எம்டியாக வச்சுக்கிட்டு அதன் மூலமாக சில பேர் வந்து சொல்கிறத கேட்குறேன், இந்த மனையை வாங்கினேன் சார், அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. அதே சில பேர் இந்த மனையை வாங்கினதுக்கப்புறம் தான் நான் நல்லா இருந்தேன். அப்போ அவங்களுக்கே தெரியுது ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஒரு விஷயம் நடமாடிக்கொண்டிருக்கிறது, நமக்கு அந்த உணர்வு தெரிகிறது, வளர்ச்சியில் வித்தியாசம் தெரிகிறது என்ற போக்குகளில் இது கண்டிப்பாக தெரிகிற காரணத்தினால இவைகளையெல்லாம் சற்று மனதில் புரிய வைத்து கொண்டு நீங்கள் வந்து டைரெக்டாக என்கிட்ட வரணுங்கிறது இல்லை, இதெல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்தில் நீங்கள் நார்கோயிலில் இருக்கலாம், தஞ்சாவூரில் இருக்கலாம், இல்லை கோயம்புத்தூரில் இருக்கலாம், நீங்கள் நேராக அங்கேருந்து புறப்பட்டு வர தேவையில்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்படிப்பட்ட மனைகள் இருக்குது, இதை எப்படி பண்ணலாங்கிற போது என்னோடய வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அதன்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும், இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் அங்கிற விதத்தில் இந்த வீடியோ பாருங்கள், மகிழ்ச்சியுறுங்கள். மீண்டும் நாம் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.